ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன் பண்ண ஒமேகா டோக்கன்ஸை எப்படி வித்ரா பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோக்கன் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒமேகா நெட்ஒர்க்கில் கேவிசி எப்படி பண்ணுறது, வேலெட் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, மேல் ஐக்கி கார்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அப்படி நம்ம சேனல் அப்புறம் புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். ஸோ இஸ் வீடியோ போட மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ இந்த மாதிரி இகாமர்ஸ் வெப்சைட்டில் அதிகமாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான சூப்பர் அப்டேட் இந்த வெப்சைட் பார்த்தீங்க ஆஃபர்லாம் போடுவாங்க, பட் அவங்களோட யூசருக்கு தெரியாது இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து போகுது. ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் ரிடியூஸ் பண்ணுவாங்க 80-90% லைக் 1 rupee ஷூ. ஸோ ஹானர் 9N மொபைல் பார்த்தீங்கன்னா 1520 rupees, சாம்சங் டபுள் ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 6900 rupees தராங்க. இது விட அல்டிமேட் என்ன ஏசர் ஆஸ்பர் கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா 4300 rupees செல் பண்ணிருக்காங்க, பட் இது யாருக்குமே தெரியாது, ஈவன் அமேசான் யூஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப லோ ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெலரா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து மஸ்ட் போய் ஜாயின் பண்ணி இல்லை எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பற்றி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மஸ்ட் போய் ஜாயின் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ். ஸோ கைஸ், இந்த ஒமேகா டோக்கன்ஸ்லாம் மைன் பண்ணதை நீங்கள் வித்ரா பண்ணால் ஃபர்ஸ்ட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட் செட்டப் பண்ணணும். ஸோ எல்லாம் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி காட்டும். இது வந்தால் தான் உங்களால் இந்த டோக்கன்ஸ்லாம் வித்ரா பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு அந்த கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த டோக்கன் வித்ரவல் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அன்லாக் பார்த்தீங்கன்னா 25% பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து 25% ஆஃப் டோக்கன்ஸை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிடுவாங்க, அண்ட் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் டோக்கனை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் மஸ்ட்டு. அண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்களா, அந்த டோக்கன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1% கணக்கில் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 balance இருக்கும், அன்வெரிஃபைடு, வெரிஃபைடு அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ். ஸோ அன்வெரிஃபைடு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கேவிசி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அன்வெரிஃபைடில் இருக்கும், அண்ட் வெரிஃபைடு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அன்லாக் பண்ணுறதா சொன்னது அந்த வெரிஃபைடு பேலன்ஸ். அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மெயினட் லான்ச் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் மைன் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்துட்டு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் டோக்கன்ஸை மைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமில் ஸோ நான் வந்துட்டு ரொம்ப லோ குவான்டிட்டி ஆஃப் டோக்கன் தான் மைன் பண்ணி வச்சிருக்கேன், நான் லேட்டாக தான் சேர்ந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது. அண்ட் என்னோடய டீமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு மைனிங்குமே பண்ணல, ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டா அப்படியே போயிட்டாங்க. நானும் டெய்லி பிங் பண்ணுறேன் எல்லாரையும், பட் யாருமே வந்துட்டு மைன் பண்ண மாட்டாங்க. மேபி இதோட ப்ரைஸ் ஹியூஜ் அமௌண்ட்டு போன அப்புறம், மேபி இதோட ப்ரைஸ் வந்துட்டு செம்மையாக போன அப்புறம் ஃபீல் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேபி இந்த டோக்கனில் செம்ம ப்ராஃபிட் வந்த பிறகு மேபி இந்த டோக்கனில் செம்ம ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இவங்க கன்ஃபார்ம் ஃபீல் பண்ணுவாங்க, மைண்ட் பண்ணாமல் விட்டுட்டோமேன்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இதோட ப்ரைஸ் போகுதுன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மைண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் MEXC அண்ட் gate.io பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது, அங்கங்கே நிறையா ட்வீட்டு கூட போட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த டோக்கனோட வெப்சைட் லிங்க் கொடுத்துங்க, இதில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2.3 million யூசர் இருக்கிறாங்க இந்த ஒமேகா டோக்கனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீசேல் நடக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்துட்டு 0.04 USDC பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனோட ப்ரைஸை லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், மேபி ஒரு 1000 or 2000 டோக்கன் வச்சிருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோக்கனோட ப்ரைஸ் எவ்வளோ போகும் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்ட் பண்ண பிறகு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு $0.1 போச்சுன்னா கூட நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் மைன் பண்ண டோக்கன்ஸ்லாம் இந்த வெப்பேஜ் மூலியமாக தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் பார்த்தீங்கன்னா 1 day 4 hours ஸ்டார்ட் ஆக போது, நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் கிளைம் ஸ்டார்ட் ஆன பிறகு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே டெலகிராம் தரேன், எடுத்து வந்து இந்த ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போட்டுங்க, லைக் மெசேஜ் ப்ரௌசர், கிவி ப்ரௌசர், ஆர் உங்களோட மெட்டாமாஸ்க் ப்ரௌசர், இதிலே ஒன்று போட்டுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த 3 கூட கிளிக் பண்ண பிறகு கிளைம் டோக்கன் அப்படின்னு காட்டும், அதை ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். இதில் OKX மெட்டாமாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் மெட்டாமாஸ்க் ப்ரௌசரில் கூட போட்டு ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோட வேலெட்லாம் செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்ன வேலெட் செட்டப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மைனிங் ஆப்பில் என்ன வேலெட் அட்ரஸ் கொடுத்தேனோ அந்த வேலெட் எடுத்து வந்து இல்லை செட்டப் பண்ணிட்டேன். ஸோ செட்டப் பண்ணிட்டு வேலெட்டையும் அந்த வெப்சைட்டையுமே பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணிட்டோம்னாலே போதும், உங்களுக்கு கிளைம் பண்ணுற டைம் ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே போயிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே உங்களோட வேலெட்லாம் செட்டப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எவ்வளோ டோக்கன்ஸ் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் டோக்கன்ஸ் வச்சுருக்கீங்கன்ட்டு. ஸோ என்னோட டீம் பார்த்தீங்கன்னா யாருமே மைண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க, நானும் பிங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், மஸ்ட் எல்லாருமே போயிட்டு மைண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த ஆர்ட்ர பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோ பிடிச்சாமல் நம்ம லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.